இன்னமும் கண்ணம்மாக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மழை துளிகளில் அவளின் முகப்பருக்களை உணர தெரிந்த பாரதிகள் இருக்கும் வரையில் அவளின் சிறு சிறு கோபங்களை புன்னகைகளாலும் புரிந்துணர்வாலும் ஏற்று ரசிக்கின்ற பாரதிகள் இருக்கும் வரையில் அவளின் அலட்டல்களை கவிதைகளாக மொழிபெயர்க்க தெரிந்த பாரதிகள் இருக்கும் வரையில் கண்ணம்மாக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். கண்ணம்மாக்கள் பாரதிகளிடம் எதிர்பார்ப்பது கவிதைகளை அல்ல, அவள் மீதான காதலை. ஆயிரம் வார்த்தைகள் தீண்டும் கவிதைகள் வேண்டாம், அன்பினால் ஏற்படும் சிறு மௌனங்கள் போதும் உன் கண்ணம்மாவை நீ காதல் கொள்ள. காதல் கொள்ளு பாரதியே, உன் கண்ணம்மாவை போல் உன்னை யாரும் காதல் கொள்ள போவதில்லை. ஓர் தேநீர் சூடாரும் அந்த குறுகிய நேரத்திற்குள் அவளின் கோபங்களை பரிமாறிக்கொள். அவள் வெளியிரண்டுக்குள் உன் கேள்விகளை எல்லாம் தொலைத்துவிட்டு பதிலை தேடிக்கொள். அவள் சிரிப்புக்குள் உன் துன்பங்களை மறைத்துவிடு. அவள் அணியும் ஆடையின் வண்ணங்களாய் நீயே மாறிக்கொள். அவள் அழுகின்ற நேரத்தில் அவளின் கண்ணீராய் மாறிக்கொள். இந்த பிரபஞ்சத்திலே நீதான் அழகி என்று ஒரு பொய்யினை தினமும் அவளிடம் சொல்லிக்கொள். இதுதான் பாரதியே கண்ணம்மாக்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பவை. இவ்வாறு செய்துவிட கண்ணம்மாக்களின் ஒவ்வொரு கேள்விக்குமான பதிலாக அவளின் பாரதியாய் நீ இருப்பாய். காதல் கொள்ளு பாரதியே, உன் கண்ணம்மாவை போல் உன்னை யாரும் காதல் கொள்ள முடியாது. இடக்கிடையே உதட்டின் சாயம் கொண்டு ஈர முத்தங்கள் பரிமாறிக்கொள். இரவுகளை தேடல்களாக மாற்றி இன்பங்களை பரிமாறிக்கொள். அவளுன் தோல் சாயும் நேரத்தில் தோழனாக மாறிக்கொள். அவள் உன்னை கட்டி அணைக்கையில் வெளிநீரால் பேசிவிடு. தினமும் அவள் தூங்கையில் நெற்றி முத்தமிட்டுக்கொள். அவளின் பிரசவ காலத்தில் இரண்டாவது தாயாக மாறிவிடு. இவைதான் பாரதியே கண்ணம்மாக்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது. இவ்வாறு செய்துவிடு கண்ணம்மாக்களின் ஒவ்வொரு கேள்விக்குமான பதிலாய் பாரதியாக நீயே இருப்பாய். காதல் கொள் பாரதியே, கண்ணம்மாவை போல் உன்னை யாரும் காதல் கொள்ளப் போவதில்லை. இவ்வாறான காதல்கள் இவ்வுலகில் வாழும் வரைக்கும் கண்ணம்மாக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் பாரதிகளை தேடி.